வணக்கம் காவிரி நியூஸ் நேயர்களே. காலா திரைப்படத்துல பட்டையை கலப்புன முக்கிய கதாபாத்திரம் மணியோட தான் இன்னைக்கு ஒரு சிறப்பு நேர்காணல் பண்ண போறோம். உங்களுக்காகவே பிரத்யோகமா இந்த காலா திரைப்படத்துல நடிச்ச மணி கூட இன்னைக்கு ஒரு நேர்காணல் நடத்த போறோம். மணியை பத்தி மணியோட பயிற்சியாளர் கிட்ட மணி என்னென்ன குறும்புகள்லாம் வந்து பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மணியை பத்தி சொல்லுங்க. இந்த திரைப்படத்துல நடிக்கும் போதே நீங்க வந்து இந்த ஒரு இந்திய நாயை எப்படி வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க? மோஸ்ட்லி வந்து நிறைய புசு புசுன்னு இருக்கிற டாக்ஸ் தான் வந்து திரைப்படங்கள்லாம் காட்டுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ மணியை நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த திரைப்படத்திற்காக? அது வந்து ரஞ்சித் அண்ணன் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா ரஞ்சித் சார் தான் என்ன பண்ணார், ஒரு டாக் வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த டாக் வந்து எப்படி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு லேப்ரடாக் வேண்டாம், ஜெர்மன் ஷெப்பர்டு வேண்டாம், அது மாதிரி வந்து ஹை குவாலிட்டி எந்த டாகுமே வேணாம், ஆனால் டாக் வந்து நம்ம இந்தியன் ப்ரீடாக இருக்கணும், ஆனால் ரெண்டாவது நம்ம பக்கா டாகாக இருக்கணும், பக்கா ஸ்ட்ரீட் டாக் மாதிரி இருக்கணும், ரெண்டாவது வந்து அந்த டாக் வந்து இதுவரையிலும் எந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடாது, இவ்வளவும் சொல்லி என்னை கேட்டார். நான் சொன்னேன், ஆனால் ஏற்கனவே பண்ண டாக்ஸ் இருக்குது படத்தில், அதெல்லாம் எதுவும் வேணாம் சைமன், எனக்கு வந்து கொடுத்தா எனக்கு அந்த படத்தில் எதுவும் பண்ணிருக்கூடாது, அவனுடைய ஒர்க் தனியாக இருக்கணும், நம்ம பண்ணால் இந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். நான் மணிக்கு இந்த திரைப்படம் இதுதான் முதல் திரைப்படம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் மணி என்னென்ன ஃபிலிம்லலாம் புக் கமிட் ஆகிருக்கான், என்னென்ன ஃபிலிம்லாம் அவனுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். இதுக்கு அடுத்து மணிக்கு என்னென்ன திரைப்படங்கள்லாம் படத்தில் கமிட் ஆகிட்டான், மூணு படத்துலையுமே வந்து முடிச்சுட்டான், ஒன்று பேலன்ஸ் மட்டும் ஒரு படத்தில் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், இதுவரைக்கும் மணியை யாராவது உங்ககிட்ட கேட்டு வந்திருக்காங்களா, இந்த மாதிரி இந்த டாக் ரொம்ப சூப்பராக இருக்கு எங்களுக்கு கொடுத்துருங்க, ரஜினி சார் கூட நடிச்சிருக்கு அப்படின்றதுனாலே நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேட்டாங்க நிறைய பேர், அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை விருப்பப்படல கொடுக்கறதுக்கு. அது 2 கோடி ரூபாய் வரணும் ஆஃபர் ஆகிட்டு எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, 2 கோடி வரைக்கும் கேட்டாங்க. ரொம்ப ரஜினி சாருடைய ஃபேன் நான், எனக்கு வந்து இதெல்லாம் இருக்குது, எனக்கு நீங்கள் வந்து இந்த டாகை வந்து கிடைச்சிதுன்னா நான் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், 1.5 கோடி ரூபாய் கொடுக்குறேன் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஷாக் கிடச்சிச்சு. அப்போ ஏன்னா 1.5 கோடி ரூபாவா? அப்போ சொன்னேன் இல்லைண்ணே, ஏன்னா சில இதெல்லாம் வந்து சும்மா விளையாட்டுக்குன்னா கேட்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா. ரஜினி சார் வந்து மணியோட அதாவது இந்த படம் வேலை பார்க்குற இடத்துல இந்த மணி கூட கமிட் ஆகிறதுக்கு இதோட மிங்கிள் ஆகிறதுக்கு அவர் டைம் எடுத்துக்கிட்டாரா, இல்லை சீக்கிரமாகவே மணியோட மிங்கிள் ஆகிட்டாரா? ரொம்ப சீக்கிரமாகவே இதுவாகிட்டார். படம் எடுக்கும் போதே இந்த டாக்ஸ் வந்து கடிச்சது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது வந்து இவன் வந்து என்னதான் வந்து முறைச்சானே, ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ஆச்சு, செலெக்ஷனில் வந்து மொத்தம் 30 டாக் கிட்ட மேலே தான் செலக்ட் பண்ணாங்க, அதில் வந்து ஒன்றுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலன்னு சொல்லிட்டு ரஞ்சித் அண்ணன் வேணாம் சைமன்னே, எனக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவனை வந்து நான் கண்டுபிடிச்சி தாம்பரம் ஹைவேஸில் வந்து சிக்னல் பாஸ் ஆயிடுச்சு, எல்லாம் அவ்வளோ ஜனம் பாஸ் ஆகும்போது டக்குன்னு இவன் மட்டும் தனியாக அப்படி பாஸ் ஆகினான். அப்போ தான் என்னடா ஏதோ ஒன்று ஓடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சொன்னாங்க, இல்லை டாக் ஒன்று கிராஸ் ஆச்சுன்னு, எப்படி சிக்னல் பாஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே எப்படி அவ்வளோ குயிக்காக எப்படி போச்சு? அதுக்கப்புறம் டே நம்ம போகிற வேலையை விட்டுடு, நீ நேராக ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், அந்த டாகை பார்ப்போம், அது என்ன மாதிரி டாகாக இருக்குது போய் பார்க்கலாம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன், நான் டக்குன்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அங்கே போய் ஒரு வீட்டு வாசலில் போய் படுத்துட்டான். அப்போ என்னங்க வேணும்னு என்ன கேட்டாங்க. அப்போ சொன்னேன், இல்லைங்க அந்த டாக் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடியுமா, அவன் கடிப்பாங்க, அவன் எத்தனை பேரை கடிச்சிருக்கான், அவன் கடிப்பான், அவன் வேணாமன், வேறு தானே எங்கள் வீட்டில் வேறு நாய் இருக்குது, அதெல்லாம் எடுத்துன்னு போங்க, நாங்கள் எனக்கு அந்த டாக் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறோமா, இங்கே தான் இருப்பானானா, எப்போனாவது துறை வந்து படுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவனை வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துன்னு ஃபோட்டோ எடுக்கவே என்ன அலோடு பண்ணலவன், கடிக்க விடாந்தான் ஒரு ரூ, அது அந்த டாகில் வந்து அதுக்கப்புறம் தான் இவனை ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்ச உடனே அவர் நான் சொன்னார் ரஞ்சித் அண்ணன், உடனே ஆனால் அந்த டாகை எடுத்துனுவாங்க அப்படின்னாரு. அப்புறம் மறுநாள் போனால் அந்த இடத்துல டாகே காணோம், அவனுக்காக உட்காந்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு ஆள். இப்போ ரஜினி சாரோட வந்து இந்த டாக் வந்து அதாவது மணி வந்து கமிட் ஆகுறதுக்கும் மணி வந்து அவரோட மிங்கிள் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு மொத்தமாக? ரஜினி சார் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கல, ரஜினி சாரோட அன்னைக்கு ஸ்பாட்லேயே ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஸ்டில் ஷூட் ஃபஸ்ட்டு ஏவிஎம்ல நடந்துச்சு, ரஜினி சார் இதுக்கு பழக்கமே இல்லை இவனுக்கு. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ரஜினி சார் வராரு ஸ்டில் ஷூட் இருக்கு அப்படின்னு. ஒன்றுமே எனக்கு ஒன்றும் கஷ்டமாக படத்தில் அவன் நேராக இட்டுன்னு போய் உட்கார வச்சு ரஜினி சார்கிட்ட அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுன்னு ஒன்றுமே பேசலை, விட்டுருங்க அவனை ஃப்ரீ ஆகிட்டான் அவன். அதுக்கப்புறம் அவன் கூடவே போயிட்டு சாரோட போய் உட்காரணும், ஜீப்பில் பின்னாடி உட்காரணும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டான். அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாங்க அந்த ஜீப்ல போய் உட்கார்றதுக்கு? அதெல்லாம் நீங்க வந்து ட்ரெயின் பண்ணீங்களா? ட்ரெய்னிங் பண்ணேன். ஓகே,
அதை நான் எடுத்ததுலேருந்தே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓனா ஓனா சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன். ஒரு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? மணிக்கிட்டையும் சரி, ரஜினி சார்கிட்டையும் சரி, ரெண்டு பேரையும் வச்சு நம்ம பண்ணும்போது வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ ஜீப்பில் ஃபஸ்ட்டு போய் உட்காரதா இருக்கட்டும், அந்த ஷார்ட்லாம் வந்து இங்கே வந்து எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு ஹாஃப் டே ஆகிடும் மேடம் ஒரு ஒரு ஷார்ட்டை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எனக்கு. ஏன்னா ஒவ்வொன்றா ஏன்னா வந்து எனக்கு ட்ரைனிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது மறந்துடுவோம். செகண்ட் டைம் வந்து யோசனை பண்ணுவோம் நின்றுக்கினே, ஏன்னா விளையாட்டு ஜாஸ்தி இருக்கும் அவங்ககிட்ட. இவன் கொஞ்ச நேரம் கூட சும்மா ஆக்டிவாக பார்த்துருப்பீங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியும். அதனால் வந்து அவனை வந்து கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகாமல் தவிர, ஆனால் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிக்கப் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அதே மூடுக்கு வந்துடுவோம். அதனால ஈஸியா இருந்துச்சு எனக்கு. ரஜினி சாரோட நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல மணியோட ரஜினி சாருக்கும் மணிக்கும் ஏதாவது சுவாரஸ்யமா நடந்த விஷயம் ஏதாவது இருக்கா? அதான் நான் இப்போ கொஞ்சம் சொன்னேன்ல, அதாவது ஒரு கேரவனுக்கு ஓடிட்டான் ஒரு தடவை. இங்க அவுத்துட்டா டாக் இல்ல லொகேஷன் இல்ல. அதுக்கப்புறம் கேரவனுக்கு ஓடிட்டு கேரவன்ல இருந்து இட்டுன்னு வந்தாங்க. யார் இட்டுன்னு வராங்கன்னு பார்த்தா சார் கூட வரான். ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே எப்போவாது மணி எங்கேயாவது ஓடி போய் தொலைஞ்சு போய் அதை தேடின சம்பவம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா அங்க வந்து இவிபில வந்து நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி சொல்ல போனா திடீர்னு காணா போயிட்டான். என்னடா உட்கார வச்சோம் எங்கண்ணே அப்படின்னு, இப்போ இங்கேதான் உட்காந்துது ஷார்ட்ல காணக்கணும். அப்புறம் பார்த்தா சார் கூட இருப்பாங்க, சார் கூட விளையாடின்னு இருப்பான். அப்புறம் இங்கேருந்து செடி நல்லா ஓடுவாங்க கொள்ளுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம். அப்புறம் பார்த்தா அப்புறம் என்னென்ன ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா, இங்கே தானே இருக்கான் இங்கே தானே இருக்கான். அதுக்கப்புறம் இட்டுன்னு வருவாங்க. ஆனால் ரெண்டாவது மணியை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரஜினி சார் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் கையாண்டார்? ஏதாவது பிஸ்கெட் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்ஸ்லாம் அவர் வந்து கையாண்டார். இவனுக்கு ரொம்ப பிடிச்சது பிஸ்கெட். ஓகே, இவனுக்கு ரொம்ப பிடிச்சது பிஸ்கெட். அதான் கேட்பார் இவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக நாய்கள்னாலே வந்து நான்வெஜ் வந்து விரும்புவாங்க. ஸோ நம்ம மணி வந்து சிக்கன் மட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் பிஸ்கெட் மேலே ரொம்ப உயிர் அவனுக்கு. ஓகே, அவன் பிஸ்கெட்டுன்னா அவனுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப. அதனால ஆனால் அவனுக்கு ரொம்ப அந்த இது கறி இதெல்லாம் கூட எனக்கு அவ்வளோ இது இல்லைண்ணே. ரெண்டாவது அவன் பிஸ்கெட் கொடுத்துருங்கண்ணே, பிஸ்கெட் சும்மா அப்படி அந்த அந்த பிஸ்கெட்னுடைய பேக்கெட்னுடைய அந்த சவுண்டு சவுண்ட் வந்ததுன்னா பிரிக்கிறதுக்கு முன்னாடியே உஷாராயிடுவான். நம்மளுக்கு தான் பிஸ்கெட்னு சொல்லிட்டு நேரம் அங்கே அவர்கிட்ட சரண் அடைஞ்சிருவான். அவர் கூடவே இருப்பான், இருடா யார் சரண்டா சரண்டான்ட்டு. அவரு அண்ணா ரொம்ப பிஸ்கெட் கொடுக்குறீங்கண்ணே, ஒரு பிஸ்கெட் எடுத்துன்னு உள்ளவே வருவார். வந்து வெங்கட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரெண்டு மூணு பிஸ்கெட் அவர் கையால கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து. ரஜினி சார் மணிக்கு ஏதாவது செல்ல பேர் வச்சிருக்காரா? இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே மணி ஓடி வந்துருவான். ஸோ இந்த மாதிரி செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாரு. அவர் அவர் வந்து கேட்ட கேள்வி வந்து ரஜினி சார் வந்து இவன் வந்து எப்படி இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் செட் ஆகிட்டான் அப்படின்னு தான் கேட்டார் என் லாஸ்ட் டைம் கூட. அப்போ கூட நான் சொன்னேன், ஆனால் இவன் வந்து செட் ஆனதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாம். ரெண்டாவது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு பிஸ்கெட் மட்டும் லைட்டாக வச்சிங்கண்ணே, பிஸ்கெட் கொடுக்குறேன்னா பிஸ்கெட்டை காமிச்சின்னாலே அவன் உங்ககிட்ட செட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் வேறு யாருக்கிட்டேயும் வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்டாச்சிட் ஆக மாட்டான். உங்ககிட்ட அந்த பிஸ்கெட் கொடுத்துட்டாலே ஓகே இவர் நம்ம ஆள் இவர் அப்படின்ற மோட்டிவுக்கு வந்துடுவானே. அதனால் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அவர் பிஸ்கெட் கொடுத்து அவர் ஓரளவுக்கு ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கணும். சில ஒர்க்கெல்லாம் அவனுக்கு ட்ரைனிங் பண்ணாலும் அந்த பிஸ்கெட்னால் வந்து அவன் ரொம்ப பிரியம். அதாவது குழந்தைங்களுக்கு கூட நீ வா ராஜா எழுதுறியா ஸ்கூலில் வந்து எழுதுனியா இவனிங் ஹோம்ஒர்க் எழுதுறியா, ஆனால் எழுதுற மம்மி எனக்கு வந்து என்ன கொடுப்பேன், என்ன அவனுக்கு வந்து சூப்பராக அவனுக்கு ஒரு சாக்லேட் தரேன் உடனே. அது குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடக்கணும், மம்மி நான் எழுதிட்ட மம்மின்னு காட்டுறது இல்லையா. அந்த மாதிரி பிஸ்கெட்டை காமிச்சிட்டா ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பர் சார். இந்த காலா திரைப்படத்திற்காக மணிக்காக ஸ்பெஷலாக ஏதாவது அவார்ட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேடம், கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா அந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க மேடம். ஓகே சார், ரஜினி சாரோட அந்த காலாவோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே வந்து மணி நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்திருந்தீங்க. சோ அந்த போஸ்ட்காக எவ்வளவு டைம் எடுத்துட்டீங்க? அதுக்காக மணிக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங்லாம் கொடுத்திருந்தீங்களா? அதுக்காக ஒன்றும் ட்ரைனிங் ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை மேடம். எனக்கு அவன் வந்து ஓரளவுக்கு அதாவது கோஆப்ரேட் பண்ணிடுறான் அவர் கூட. அவர் கூட உட்கார வச்சுட்டு ஸ்டில் எடுக்கும்போதே வந்து அவன் கோஆப்ரேட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு ஒரு ஒரு 10-15 நிமிஷத்தில் ஓரளவுக்கு அவன் செட் ஆகிட்டான் மேடம். அதனால் வந்து இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கின்னு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் டைம் கொடுக்கல. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப அவன் மணி டைமிங் கம்மியாக தான் கொடுத்துக்கினான். ஆனால் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு லேட்டாகாமே தவிர, எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவான். அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு மேடம். மணி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கு காலையிலேயே கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? அதோட ஷூட்டிங் ஸ்பாட் டைமிங் என்னவாக இருக்கும்? காலையிலே வந்துட்டு இல்லை நைட் கூட்டிட்டு போறதா இருக்குமா? அதுக்கான ஷூட்டிங் டைம் என்னவா இருக்கும்? அது அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு வந்து 24 hours அவங்க தான் இருப்பான். ஏன்னா எனக்கு வந்து பழக்கம் பண்ணுறதுக்கு வசதியாக வேணும்னு சொல்லிட்டு அவங்க நம்மளாம் எனக்கு ஆனால் உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் வந்து வீட்டுக்கு டெய்லி நான் போயிட்டு வந்தால் டயர்டாகிடுவான், வண்டியில் போயிட்டு வரணும், காரில் போயிட்டு வர்றதுக்கு டயர்டாகிடுறான், ஆட்டோவில் போயிட்டு வர்றதுக்கு டயர்டாகிடறான் சொல்லிட்டு அவனை வந்து அங்கேயே ஸ்டே பண்ண வச்சுட்டு அங்கேயே வந்து ஆனால் இங்கேயே வந்து ஈவிப்பிலே வந்து தங்கிடுங்க
சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேயே தங்கிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ காலா டூ நீங்கள் வந்து காலா இரண்டாம் பாகம் திரைப்படம் எடுத்தால் அதில் ரஜினி சார் நடித்தாங்கன்னா இரண்டாம் பாகத்துலேயும் மணி நடிப்பானா? அது ரஞ்சித் சார் தான் மேடம் முடிவு பண்ணணும். அது நான் முடிவு பண்ணுறது இல்லை மேடம். அவங்க சொன்னாங்கலாம் கண்டிப்பாக நான் நடிக்க வைக்க தயார். நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலா இரண்டாம் பாகம் எடுத்தா அதுல நம்ம மணி நடிப்பானா அப்படின்றதுல நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா காவிரி நியூஸ் TV அப்படின்ற வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. காவிரி நியூஸோட அபிஷியல் யூடியூப் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.